நேற்றைய தினம் வெளியான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகளுடைய அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது. மிகவும் காட்டமான முறையிலே முன்னர் வெளியிட்டதைப் போலவே இந்த தடவையும் உயர் சாணிகர் நல்லதொரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கை பொறுப்பு கூறல் விடயங்களிலே தவறி இருப்பதாகவும் தொடர்ந்து தவறிக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். யுத்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலோடு இந்த தடவை பொருளாதார குற்றங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதற்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உறுப்பு நாடுகள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தங்களுடைய நாடுகளிலே இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதில் நாங்கள் உறுப்பு நாடுகளிடத்திலே வைக்கிற கோரிக்கை, முதலாவதாக இந்த அறிக்கையின் அடிப்படையிலே புதிதான ஒரு தீர்மானம், காத்திரமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு மேலதிகமாக தங்கள் தங்கள் நாடுகளிலே பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உறுப்பு நாடுகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் யுத்தம் முடிவடைந்து 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் பொறுப்பு கூறலுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் நிறைவேற்றி வலியுறுத்தினாலும், உறுப்பு நாடுகள் அதற்கு ஆதரவாக செயற்பட்டிருந்தாலும் அதனை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆகையினாலே உறுப்பு நாடுகள், இந்த பேரவையினுடைய நாடுகள் இலங்கையை இந்த விடயங்கள் சம்பந்தமாக, சர்வதேச குற்றங்கள் சம்பந்தமான விடயத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினூடாக, பாதுகாப்பு சபையினூடாக, வேறு எந்த பொறிமுறையினூடாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.